இதை பாருங்க, சட்டியில் ஒட்டாம வரணும். கொஞ்சம் சட்டியில் ஒட்டாம வரணும். இதுக்கு வேணும்னா ஏலக்காய், பச்சைக்கல் பூரம், குருமா பூரம் நல்லா வேணும்னா வாசனை வச்சு போடலாம். நான் ரொம்ப துணியோடு பண்ணுறதுனால அதெல்லாம் போடலை. இது ஏலக்காயெல்லாம் அவ்வளோதான். இதை இதை ஒட்டாமல் வந்துருக்கு. இதை ஒரு நெய் தடவிய தட்டில் கொட்டிடணும். குங்குமப்பூ போட்டிருக்க, அப்புறம் ஏலக்காய் துளியும் போட்டிருக்கேன். ஏலக்காய் குங்குமப்பூ போட்டு வச்சிருக்கேன். எது வேணா போடலாம், நம்ம இஷ்டம். மேலே கொஞ்சம் வந்து முந்திரி, ஐ மீன் முந்திரி இருப்பில், முந்திரியெல்லாம் ஒன்றும் போடல. திராட்சை பழம் தூவலாம், தூவினா போடுது. ஸோ ரெடி. இதுதான் ஈஸி அல்வா, ரொம்ப கஷ்டமே இல்லாத. என்ன இது? பால் ரவா அல்வா. அல்வா ரெடி பண்ணி பாருங்க. வேணும்னா முந்திரி போட்டுக்கோங்க, மேலே எது வேணால் அவங்க இஷ்டம் பண்ணி போடுங்க. ஆல் தி பெஸ்ட்.